हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल नंबर की वीडियो इंपा पुलचिकेमें वो ना सूपर नमक वो अरवे को नंबर पातर इतना अगर विधे वज वो ना कट पड़े विधे अब कीरी नम्बर अरवे पाक वो वाटी वाले सूपर ना वाले तेवान और तटी मट को सईसा ना सूपर अरवे ना और पत् वाटिक अरवे एपें इवे विधे नमें क इतमें मा पेज विधे कुछ अब ईरम सब विधे वो मुड़ी पेर नाम अट्ठे का वैसे अदक विधेकल इतमी नम्बर से वी अम्म विधे पाकन और वाटी नम्बर विधे वांगी वोना अड़ नम्बर विधे वांगकूड़ा नाम अल्दक पाकन इपा ना वो सिकप वंडे वो विधे वो नाने नाने पच व सिकप वंड अब कतरीका इतना सिकप कीर वो ना विधय वो एवलो हईट पांग नानू कुछ सई को का पिंगी पोल पातीटर आना ना सूपर वो ना वलर्टे इवो की वो ना कट पड़े अब इत वलरदान पापो इन नाम वो पिंगे नम्बर वे वेकल चीज तटी सूपरान और कीरे अरे इनकी पड़ो अत विधेम सेको अब पूकल नम्बर परीचो इतना अड़ कुछ कत्रिका और रे मूद अभी नम्बर परीचिकल कतरीका वो पिंजी वजकपर ना का ना वो एलिए कुछ कुटी कुटिया अड़ नमक वो अरवे कोटर और पदनेजी तटी वो रे मूट ना अब्तर पन्न तटी मटा कतरीका चड़ी तिरपी ना वो वे कतरीका वो विध वांगे वो विडो इंब विधम नमक अलर् वो इतना और चड़ मूल रे मूल वो वीणा पोचना नम्बर एटी वे नमु सर कतरीका पारें अूची वो अब फा वो कतरीका वेस्टा पूछ नरी पता नमुक பாருங்க பூச்சி பாருங்க ஃபுல்லா வந்து கத்திரிக்காய் உள்ளேயே போயிட்டு இருக்குது அவ்வளவுதான் மீதி எல்லாமே வந்து நமக்கு பிஞ்சுகள் தான் நிறையவே இருக்குது நம்ம அத வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் கத்திரிக்காய் பொறுத்தருக்கும் பாருங்க ஒரு 4-5 தொட்டினாலே போதும் நமக்கு தேவையான கத்திரிக்காய் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அதே மாதிரி வெண்டையும் வந்து நமக்கு ডেইলি வந்து வெண்டைக்காய் வந்து நமக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கிடைச்சிட்டு இருக்குது இப்ப வெண்டைக்காய் வதிய வந்து நான் வந்து ஒரு விதை போட போறேன் பச்சை வெண்டை வந்து நம்ம போட்டு விட போறேன் இப்ப கத்திரிக்காவும் கொஞ்சம் வெண்டைக்காய் வந்து நம்ம அதையும் எடுத்துக்கிட்டோம் இப்ப வாங்க அடுத்து வந்து நம்ம முள்ளங்கி இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் பறிச்சுக்கலாம் முள்ளங்கி பாருங்க வந்து நான் கீரை பேக்லயே போட்டதனால அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லாம இருக்குது ஒரு ரெண்டு போட வேண்டிய தொட்டில வந்து ஒரு நாலு நாலு போட்டு விட்டதனால அந்த அளவுக்கு சைஸ் கொஞ்சம் கம்மியா தான் வந்துட்டு இருக்குது இருந்தாலும் நமக்கு வந்து ஓரளவுக்கு கிடைச்சிட்டு இருக்குது இன்னைக்கு வந்து நான் ஒரு மூணு முள்ளங்கி மட்டும் எடுத்துக்கறேன் இப்போ அடுத்து வந்து இப்போ ஒரு தொட்டில வந்து நம்ம முள்ளங்கி விதை போட்டுருக்கு அது நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்குது இப்போ வந்து அரோடை பண்ண பண்ணவே வந்து நம்ம அடுத்த தொட்டில வந்து நம்ம போட்டுட்டே இருக்கணும் அப்பதான் நமக்கு வந்து தொடர்ந்து நமக்கு வந்து மாத்தி மாத்தி நமக்கு காய்கறிகள் கிடைச்சிட்டு இருக்கும் அதே மாதிரி கத்திரிக்காய் வதையும் இப்போ போட்டோம்னா நமக்கு சரியா இருக்கும் அவ்வளவுதான் ஒரு மூணு முள்ளங்கி மட்டும் எடுத்துட்டேன் அவ்வளவுதான் फ्रेंड्स இன்னைக்கு நம்ம வந்து அரோடை எல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ அடுத்து வந்து இப்போ சில செடிகள்லாம் கொஞ்சம் மாத்தி வைக்க வேண்டியது இருக்குது அதையும் நம்ம பார்த்தறோம் அந்த வீடியோஸ்ல சூப்பரான ஒரு அறுவடை பாருங்க புளிச்ச கீரை வந்து நான் வந்து விதைகள் கூட போடல தண்டு தான் வந்து நான் ஆஞ்சிட்டு அப்படியே வச்சேன் அது நல்லா சூப்பரா வந்தது அடுத்து பாருங்க இது வந்து பச்சை வெண்டை விதைகள் வந்து நம்ம தோட்டத்துல தான் எடுத்த வெண்டை இதுதான் இது இத வந்து நான் இப்போ ஒரு 10 15 விதைக்கு மட்டும் போட்டு விடுறேன் ஏனா முளைப்பு திறன் எப்படி இருக்கும்னு தெரியல நம்ம செடியில இருந்து எடுத்தது அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா நான் போட்டு விடுறேன் வர வரைக்கும் வரட்டும் அதான் விதைகள் எல்லாமே நல்ல சூப்பராவே இருக்குது பெருசு பெருசாவே இருக்குது அதிகமா வந்து எல்லாமே முளைச்சி வர நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் நான் வந்து இப்ப அப்படியே வைக்கல இப்ப சின்ன பாட்டல போட்டு விட்டுட்டு அதுக்கு அப்புறம் நான் வந்து நாத்து பிடிங்க தான் வைக்க போறேன் ஏனா நம்ம தொட்டி கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது ஒரு பழைய செடி ஒரு ரெண்டு செடி வந்து கொஞ்சம் வேஸ்டா வர மாதிரி இருக்குது நம்ம அதை எடுத்துட்டு நம்ம வந்து மண்ணுக்கலவை ரெடி பண்ணி வச்சோம்னா நமக்கு இந்த விதை வந்து வளர்ந்து வரதுக்கும் அது மாத்தி வைக்கவும் கரெக்டா இருக்கும் அதையும் நம்ம மாத்தி வச்சுக்கலாம் பாருங்க இந்த சாமந்தி இந்த டிசம்பர்லாம் வந்து இந்த செம்பருத்தி செடிலாம் வந்து நான் பதியம் போட்ட செடி எல்லாமே நல்லா சூப்பரா இப்ப பாருங்க நல்லா வேர் பிடிச்சு வளர்ந்து வர ஆரம்பிச்சிருக்குது டிசம்பர்லாம் வந்து இப்ப பூக்கவும் ஆரம்பிச்சிருக்குது நல்லா வந்து பூக்கள் வந்து இப்ப மொட்டுக்களை வச்சு பூக்க ஆரம்பிச்சிருக்குது
இப்போ வந்து நீங்கள் டிசம்பர் செம்பருத்தி சாமந்திலாம் வாங்கி வச்சு வளர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து உங்களுக்கு பூக்களை கொடுக்கும். என்கிட்ட வந்து ரெண்டு கலர் டிசம்பர் செடி இருந்தது, இப்போ வந்து ஒன்று தான் இருக்குது, ஒன்று வந்து வீணாயிடுச்சு. இப்போ இது வந்து நீல கலர் டிசம்பர் செடி தான் என்கிட்ட இருக்குது. அதேமாதிரி மஞ்சள் கலர் ஏல் சாமந்தி செடி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த செம்பருத்தி கூட நான் வந்து கட்டிங்ஸ் எடுத்து போட்டு விட்டேன், அது நல்லா இப்போ வந்து வேறு பிடிச்சி நல்லா வளர்ந்து வருது பாருங்கள் சூப்பராக. இதே மாதிரி நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகளை வந்து நம்ம வந்து கட்டிங்ஸ் எடுத்து போட்டு நம்ம வந்து வளர்த்து பார்க்கலாம். நமக்கு எது சக்ஸஸ்ஃபுல்லாக வருதோ நம்ம வந்து அதை தொடர்ந்து நம்ம வந்து வளர்த்து, இப்போ ஒரு செடி வாங்கி வச்சோம்னா நம்ம அதிலே வந்து நம்ம ஒரு நாலஞ்சு செடி நம்ம வந்து உருவாக்கிக்கலாம். அப்புறம் இங்கே எவ்வளோ பெருசாக வளர்ந்து போயிருக்கு பாருங்க செடி. இப்போ நீங்கள் இதெல்லாம் போய் நீங்கள் நர்சரியில் போய் வாங்க போனால் உங்களுக்கு வந்து 50 ரூபா குறைஞ்சது 40-50 கேட்பாங்க. நம்ம வந்து ஈஸியாகவே பாருங்கள் பதியம் போட்டு நம்மளே வந்து செடிகளை உருவாக்கிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நமக்கு ரிலேட்டிவ்க்கே நமக்கு யாரெல்லாம் வந்து கேட்டாங்க நமக்கு கொடுக்கலாம். அதேமாதிரி நான் இப்போ வந்து கனகாமரம் செடியை வந்து நான் இப்போ பதியம் போட்டேன், அதுவும் நல்லா சூப்பராக பாருங்கள் வந்திருக்குது. ஒரு கட்டிங் எடுத்து தான் அப்படியே நான் ஊனி வச்சேன், அது நல்லா சூப்பராக இப்போ வளர்ந்து வருது. அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை ரீபாட்டிங் பண்ணி வச்சுக்கலாம். சாமந்தி எல்லாமே பாருங்கள் நல்லா வளர்ந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நிறையா முட்டுக்களும் வச்சுருக்குது சாமந்தி. இப்போ அடுத்தடுத்து நமக்கு வந்து அடுத்த மாதத்தில் நல்லா நிறைய பூக்க ஆரம்பிச்சிடும். இப்போ டிசம்பர் வந்து நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்குது, அடுத்தது வந்து சாமந்தியும் நல்லா பூக்க ஆரம்பிக்கும். இந்த பூக்கள்லாம் பார்க்கும்போதே நம்ம தோட்டம் எல்லாமே ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காகவே வந்து நம்ம வந்து பூச்செடிகளும் வைக்கணும் தோட்டத்தில். இப்போ நம்ம வந்து விதைகளை போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் லைட் தெளித்து விட்டுடலாம் மேலேயே. இப்போயுமே நம்ம விதைகளை போட்டோம்னா மேலே வந்து தண்ணி வந்து தெளித்து தான் விடணும், அப்படியே ஊற்றக்கூடாது. அப்படியே ஊற்றோம்னா விதைகள் எல்லாம் அப்படியே உள்ளே போயிடும். அவ்வளோதான் நம்ம பதியம் போட்ட செடியெல்லாம் வந்து சூப்பராகவே இருக்குது. அடுத்தது பாருங்கள், இந்த ரோஸ் செடி பாருங்கள். எனக்கு வந்து நர்சரியில் வந்து எனக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க, நான் சொல்லி உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன், மேலே காமிக்கிறேன் பாருங்கள். அதை நான் அப்படியே வச்சுட்டேன் மழை தண்ணியில் ஒரு 1 வீக் அப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பக்கத்தளிர்லாம் விட்டு நல்லா சூப்பராக வளர்ந்து போயிருக்கு. நம்ம அதை வந்து இப்போ வந்து நம்ம ரீபாட்டிங் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்த உடனே அப்படி வச்சுருந்தோம்னா அந்த செடி வந்து வந்திருக்குமான்னு தெரியாது. இப்போ வந்து நல்லா கொஞ்சம் வளர்ந்து போயிருக்கு இல்லையா, இப்போ நம்ம மாற்றி வைக்கும்போது சூப்பராக அது வந்து வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன கலர்லாம் தெரியல எனக்கு, பூ பூத்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அடியில் மட்டும் கொஞ்சோண்டு வந்து அந்த மண்ணை மட்டும் நம்ம கொஞ்சம் வந்து கிளறி விட்டுருக்கலாம். ஏன்னா அப்படியே வச்சோம்னா அந்த வேர் வந்து போகிறதுக்கு வழி இல்லாமல் போயிடும். ஏன்னா செம்மண்ணில் வச்சுருக்குறாங்க ரோஸ் செடி ஃபுல்லாகவே, செம்மண்ணில் வந்து ரோஸ் நல்லாவே சூப்பராக வளர்ந்து வரும். நம்ம பாருங்கள், அடியில் மட்டும் நான் கொஞ்சம் வேர் அப்படியே எடுத்து விட்டுட்டேன், அப்போ தான் வேர் நல்லா போயிட்டு அந்த செடி நல்லா வளர்ந்து வரும். இப்போ அதை அப்படியே வச்சுட்டு நம்மளுடைய மண்கலவை நம்ம வந்து அதில் மேலே போட்டுக்கலாம். இந்த மண்கலவையில் வந்து நான் வந்து இப்போ மண்புழு உரம் வாங்கி போட்டிருக்கேன். மண்புழு உரமும் அப்புறம் பழைய தோட்டத்து மண், அப்புறம் கொக்கோ பிட், அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு இது மட்டும் கலந்து நான் போட்டிருக்கேன். இந்த மண்கலை வந்து நான் எப்பவுமே ரெடி பண்ணி வச்சுருப்பேன் நம்ம தோட்டத்தில். அது எப்பப்போ செடி வேணுமோ அப்போலாம் வந்து நான் ஒரு கைப்பிடி அள்ளி போட்டுருவேன் பாருங்கள். நல்லா ஃபுல்லாக வந்து நம்ம கொஞ்சம் நல்ல நிறையாவே கொஞ்சம் போட்டு விட்டுருவோம். இப்போலாம் வந்து ரோஸ் செடி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா நல்லாவே சூப்பராக வளர்ந்து வரும். இன்னும் ஒரு 2 மந்த்துக்கு நமக்கு வந்து ரோஸ் நிறையா பூக்கள் பூக்கும். இந்த வெயிலில் மட்டும்தான் வந்து ரோஸ் வந்து கொஞ்சம் பாதுகாத்து வளர்க்கணும். இங்கே பாருங்கள், அந்த தொட்டி ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட்டாக போச்சு. இந்த தொட்டியை நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு புது தொட்டியில் மாற்றி வச்சுக்கலாம். அதில் பாருங்கள், மணத்தக்காளி கீரை, அப்புறம் ஒரு சுண்டாக்காய் செடியும் இருக்குது, அப்புறம் ஒரு அழகு செடியும் இருக்குது. இந்த செடி பேர் தெரியல எனக்கு. இது வந்து பூக்கள் பூக்கும், ஆனால் முள் முள்ளாக இருக்கும் மேலெலாம். யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு தொட்டி ஃபுல்லாக வேஸ்ட்டாக போனதுனால நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். இந்த அழகு செடியை வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு 9x9 பாட்டில் தான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். இந்த தொட்டியை நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணவே முடியாது, அவ்வளோதான் எடுத்து போட்ட வேண்டியதுதான். இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பு வாங்கினா நமக்கு அந்த டப்பு வந்து அந்தளவுக்கு வரமாட்டுது, நமக்கு குறைஞ்சது ஒரு 1 இயர்க்குள்ளே வரமாட்டது, அப்படியே உடச்சிக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்ம வந்து இந்த நர்சரிலாம் வாங்குவோம் இல்லையா, அந்த பாட்டெலாம் வாங்கினா நல்லா கொஞ்சம் அது நல்லா கொஞ்சம் லைஃப் வருது.
சாதாரண அந்த டப்பெலாம் வாங்கினோம்னா அதுக்கு லைஃப் வர மாட்டேங்குது. கொஞ்சம் பார்த்து வாங்கணும். வாங்கும் போதே நம்ம பாருங்கள், இந்த பாட்டில் தான் நான் வைக்க போகிறேன். இப்போ இதை இது வந்து நம்ம 12க்கு 12 க்ரோ பேக்கில் வச்சா நமக்கு சூப்பராக இருக்கும். இருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு வந்து 12க்கு 12 க்ரோ பேக் இல்லை, அதனால வந்து 9க்கு 9 வைக்கிறேன். வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாம். அப்புறம் நல்லா பெருசாகவே வேர் நல்லா பெருசாகவே போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் அடியில் மண்ணை எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் அடியில் வச்சுட்டு மேலே வந்து நான் மண் கலவை ஃபுல்லாக போட்டு விட்டுட்டேன். இது வந்து பழைய மண், இப்போ நம்ம எடுத்த மண்ணெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கலாம். இது நல்லா வெயில் வந்ததுக்கப்புறம் காய வச்சுட்டு ஜலிச்சுட்டு நம்ம வந்து மண் கலை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து எந்த மணிமே வந்து நம்ம தூக்கி வந்து கீழே கொட்ட தேவையில்லை. நம்ம ஜலிச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த கப்பி அந்த வேஸ்ட்டை மட்டும் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இப்போ அவரைக்கொடி வந்து நான் விதை போட்டு வச்சுருந்தேன். சரி, நம்ம வந்து இப்போ வந்து நம்ம அவரைக்கொடி வச்சோம்னா நமக்கு பொங்கலுக்குலாம் வந்து நமக்கு அவரைக்காய் நல்லா காய்ச்சி வரும். அதனால் வந்து இப்போயே நான் வந்து விதை போட்டு வளர்த்து விட்டுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இது பாருங்கள், கொஞ்சம் பெரிய குரோ பேக் தான் வச்சுருக்கிறேன். பாட்டு தான் இது. இது வந்து 12க்கு 12 பாட் இருக்கும். இந்த சைஸில் வந்து நான் வந்து இப்போ ஒரு அவரைக்காய் செடியை வந்து மாற்றி வைக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாருங்கள், அவரைக்காய் செடி, இந்த ரோஸு, அப்புறம் இந்த ஒரு அழகு செடி நம்ம வந்து மாற்றி ரீபாட்டிங் பண்ணி வச்சுட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பராக அறுவடையை முடிச்சிட்டோம். இதோடு இந்த வீடியோஸை நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.